श्रीमते श्री वराह महादेशिगाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिगाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिगाय नमः। श्रीमते निगमांत महादेशिगाय नमः। श्रीमते भगवदेवाच्यघाराय महादेशिगाय नमः। श्रीमते वगुणभूषण महागुरवे नमः। श्री तरंग भगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कविता सरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां चदाकृति श्रीरन्नदोपुलतिरिवेङ्कटमुडयान् पारोन्रच्छन्न पडमोळियुल् ओरोन्று தானேயமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்பொமளவும் வாழ்வு। ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ। இப்போ ஆஸ்திகார் வந்து ஸ்ரீ ஸ்ருதி என்ற கிரந்தத்திலே முதல் ஸ்லோகத்தை அது உண்டான அர்த்தத்தை சுருக்கமாக பெரியவாருடைய வியாக்கியானதை வச்சு சேவிச்சுட்டுருக்கோம். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் கீழ் ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சொன்ன விஷயம் என்னன்னா, சரணம் அகம் பிரபத்தியே நான் பெரிய பிராட்டியாரை சரணடைகிறேன்னு சொன்னார். அதில் வந்து சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவளானவாயும் மதுசூதரனாகிய பெருமானிடத்திலே அவருடைய வக்ஷஸ்தலத்திலே மிக்க காந்தியோட மகாகுணத்தோட வீச்சிருந்து சுவாபாவிகமாகவே குண விபவத்தை உடையவள் என்று முதல் ஸ்லோகத்தில் சாதிச்சார். இப்போ ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் ஆவிர்பாவ கலசஜலசாவத்பரே வாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணுவஸ்தலம் வா பூமாயஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா சோக பிரஜைரணமதி குணா சுயசே ஸ்வாகதம் த்வம் அப்படின்னு சாய்க்கிறார். இதில் அவதாரிகை என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தவர் சுவாமி தேசிகன். ஆனால் பிராட்டினுடைய மேன்மையான திருக்கல்யாண குணங்களை பராமரிசிக்கிறார். அதை பார்த்துட்டு இது வந்து மகா சமுத்திரமாக இருக்கு, அவருடைய மேன்மை ரொம்பவே பெருசாக இருக்கு, நம்ம எங்கேயோ அதில் பாதாளத்தில் இருக்கோம், அவளை இவருடைய புண்மையை புண்மையாக கருது வராதலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி பிராட்டினுடைய மகா பெரிய மகிமமான மேன்மையை பார்த்துட்டு தன்னுடைய புண்மையான தாட்சியும் தராசில் வச்சு பார்க்குறே சுவாமி தேசிகன். அதனாலே இது நம்மால் ஆகாத காரியம், நாம் இந்த பிராட்டிய ஸ்துதி பண்ணி நம்மளாலே இந்த அவருடைய குணம் என்ற கடலை நீந்தி கரையேற முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி பேக் அடிக்கிறார். என்னால் முடியாது சுவாமி அப்படின்றார். அதாவது இந்த எஸ்யாஹா ஆவிர்பவஹா, இந்த பிராட்டி யாதொரு பிராட்டி இங்கு அவதரிக்கும் இடமானது கலச ஜலதைஹி பார்க்கடலிலும் யாக பூமியும் அத்வரேவாபியான இந்த யாக பூமியிலுமோ எஸ்யாக இந்த யாதொருத்தியான பிராட்டிக்கு ஸ்தானமானது இருப்பிடமானது சரசிஜவனம் தாமரைக்காடும் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா விஷ்ணுவனுடைய திருமார்பு அவனுடைய பூமா சமிருத்தியாக இருக்கு, என்ன இருக்கு முழு விபூதி லீலா விபூதியிலையும் அங்கே பரவதத்திலையும் போக விபூதியுமாய் அளவிறந்த எண்ணற்ற திருக்கஞான குணங்களும் குணபதியுமாய் இவள் இருக்கா. அப்படிப்பட்டவளான இந்த பெருபிராட்டியாரை என்னுடைய சிற்றறிவாலே நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண கடவேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே மனதில் வாங்கிண்டு என்னால் இந்த பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ண இயலாது அப்படின்னு
யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் இரண்டாவது ஸ்லோகத்திலே. என்னன்றா, அதாவது ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, ஏ தாயாரே, உன்னுடைய குணங்களோ என் பெருக்கா இருக்கு, எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிட்டார். இது வந்து தேவநாய பஞ்சத்தில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். எப்படின்னா, மாதஸ்தம் அம்புருகவாசினை கிஞ்சித தது விஜாபியதே மயி குருஷ்ப தத பிரசாதம் ஆகன்யதிபுதேஸ்வரஸ்தே பிரயாணசோ பிதிகல்பிதவன் மதுக்திம். ஏ தாயாரே, அம்புருகவாசினி, என்னுடைய தாயார் அம்புருகவாசினியே, நான் உன்னிடத்தில் ஒரு சின்ன விண்ணப்பம் பண்றேன். உன்னுடைய பிராணநாதநாதன தெய்வநாயகனை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறேன். என்னுடைய வாக்கிலே சின்ன சின்ன விஷயங்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவநாதனுடைய பெருமையானது ரொம்ப பெருசா இருக்கு, மகா சமுத்திரமா இருக்கு. என்னால் அவனுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல இயலாது. அதனாலே நாம் சொல்லும் இந்த ஜல்பிதமான உளறுகின்ற இந்த வார்த்தையை, தேவரீர், தாயாரே, என் மாதாவே, தேவநாதன் திருவுள்ளத்துக்கு ஹிதமாக சென்று அடையும்படி எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமான ஸ்தோத்திரம் பண்ணும்போது தாயார்கிட்டயே முதல்ல பிரார்த்தனை வச்ச, இதுதான் புருஷகாரம், தாயார்கிட்ட பிரார்த்தனை வச்சார். ஆனா இப்போ தாயாரே ஸ்தோத்திரம் பண்றே, அப்ப எனக்கு புல்லறிவு தான் இருக்கு, சிற்றறிவு இருக்குன்னு சொல்றாரு, அதனாலே கை வாங்குறாரு. இங்க இதைய அச்சு சதகத்திலே தேசிகன் சாதிக்கும் போது, பாலபவ கொவ்வதரளோ மாருதி ஜாயத்தி சாயரம் தரியுமனோன்னு. என்னன்னா, சமுத்திரக்கரையிலே இந்த மந்திகள் எல்லாம் உக்காண்டிருக்கு, அப்பதான் ஒரு குட்டி குரங்கு பிறந்திருக்கு, என்ன விஷயம் இவா பெரியவாள்லாம் பேசிட்டு இருக்கா கேட்கறது காதால. என்னன்னா, இவா சொல்றா, சரி, ராவணன் சீதையை தூக்கின்னு போயிட்டான், அசோகவனத்தில் சீதை இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, சண்டை போட்டு சீதையை மீட்டுண்டு வரணும், இதுதான் அங்கே சீன் நடக்கிறது சமுத்திரக்கரையில் சேதுக்கரையில். இந்த சின்ன அப்பதான் அவதார அம்மனிற்கு ஒரு குரங்கு, அது நினச்சிதான் நான் ஒரு நிமிஷம் இந்த சமுத்திரத்தை தாண்டி அங்கே போய் ராவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு சீதையை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு எப்படி குதிக்குமோ, அதை போல இந்த சுவாமி தேசிகன் தான் நெச்சான சொன்ன மன்னிக்கிறேன். இந்த இடத்துல இந்த தேவநாதன் என்ற பெரிய குணசாகரம் இருக்கே, அவருடைய பெருமையை நான் பேசிடுறேன். எப்படி அந்த குட்டி குரங்க சமுத்திரத்தை தாண்டி போய் ராவணனோட சண்டை போட்டு சீதையை கூட்டு வந்துடும் நினைக்கிறதோ, அதை போலே அந்த சமுத்திரம் எவ்வளோ ஆழம் தெரியாது அந்த குரங்குக்கு, ஒரு அடி வச்சா உள்ள விழுந்துடும். இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை, அதை போல தேசிகன், ஏ தேவநாதா, உன்னுடைய குணசாகரமானது ரொம்ப பெருசு, இருப்பினும் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஒன்ன, ஏதோ கிஞ்சுக வாய்மொழியாள் என்ற ரீதியிலே ஒரு சின்ன சின்ன வார்த்தை போட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்றப்பா, கிருப பண்ணி ஏத்துக்குவோன்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகத்திலே, ஆவிர்பாவ ஸ்லோகத்திலே பிராட்டினோட பெருமையை ரொம்ப தெரிஞ்சுண்டு, தன்னுடைய தாழ்ச்சியம் புரிஞ்சுண்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அவதாரம் பண்ணுறார். தாயாரின் மேன்மையை எடுத்து காட்டுறாரு இங்க. அதனாலே இந்த தாயாருடைய மேன்மையை நம்ம என்ன சொல்ல முடியும், குணமோ ஜாஸ்தி இருக்கு, இவளை எப்படி நாம் ஸ்துதிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல காட்டுறார். எண் பெருக்கா இருக்குன்னு சொன்னார். எண் பெருக்குனா என்ன, சொல்ல சொல்ல வந்து யதோவாச்சோ நிவர்த்தன்தேன் மாறி சொல்ல சொல்ல வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய சாரத்தில் மூலமந்திராதிகாரம், அதில் என்ன சொல்ல, பெருமாளுடைய அந்த திருமந்திரத்தில் பெருமாளுடைய 108 குணங்களை மட்டும் சொல்கிறார். 108 சொன்னது ஒரு கணக்கு தான், அதை எண் பெருக்க அதை பெருக்கின்றே போனால் அது உள்ள ஒவ்வொரு குணத்தையும் ஒரு 100 குணம் உள்ளே வந்துட்டே இருக்கும், நம்மளால் முடியாது. எப்படின்னா, சர்வ ரக்ஷகத்வம், நானா பிரகாரத்வம், சர்வதா ரட்சகத்வம், சர்வத்த ரட்சகத்வம், சர்வ பிரகார ரட்சகத்வம், எல்லாத்தையும் ரட்சிக்கிறான், எல்லா விதத்தையும் ரட்சிக்கிறான், எல்லா விதமாகவும் ரட்சிக்கிறான்,
சுவார்த்த ரட்சகத்திரம் தனக்கேயாக எனை கொள்ளுமீதே. அவனுடைய சந்தோஷத்துக்கோசரம் பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறான். சர்வரக்ஷக சாபேக்ஷத்துவம் சர்வஜத்துவம் எல்லாம் பெருமாளுக்கு தெரியும். சர்வசக்தித்வம் அவனைப் போல சக்திமான் கிடையாது. ஏழு மாமரம் துளபட சிலவளைத்தவன், 11 வயசுக்குள்ளேயே கம்சவதத்தை பண்ண பெருமாள். அதே மாதிரி பரம காருணிகத்துவம், முக்கியமான குணங்களை மட்டும் சொல்றாங்க, 101 ஜாஸ்தி இருக்கு. பரம காருணிகனாய் இருக்கான், தயாசாகரமாய் இருக்கான். அவசர பிரதீக்ஷத்துவம், யானைக்கந்த அருளிந்த கண்ணனா உன்னையன்னோ கலகனா கருதுமாறே. ஒரு சந்தர்ப்பம் யானை கூட்டுதுனா வைகுண்டத்தேன்னு ஓடி வரக்கூடியவன் இல்லையா, அந்த மாதிரி. ஆசித சுலபத்துவம், ரொம்ப சுலபனாயிருப்பான். கன்றுகள் வைத்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு. பரத்வமானது மாடு மேய்ச்சென்று தன் தோழரோடு அவ தோளில் கையை போட்டு வந்து ரோட் நம்ம பக்கத்தாத்து ரோட்ல வருது சுவாமி, தெருவில் கண்டு நேர் பெரியாழ்வார். இப்படி ஒரு சுலபத்துவம் எங்க இருக்க முடியும் சொல்லுங்கோ. அதே மாதிரி அனன்ய சேஷித்துவம், எல்லாருக்கும் அவன்தான் சேஷியாயிருக்கான், நம்மெல்லாம் சேஷபூதாளா இருக்கோம். அதே மாதிரி சபத்னீக சேஷத்துவம், எப்பயுமே பிராட்டியோட சேர்ந்தவன், பிராட்டி சகிதனாயிருக்கான்னு சொல்றேன். இது மாதிரி நான் சொன்னது ஒரு 10 குணங்கள் தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி 101 சாட்சிக்க சுவாமி தேசிகன், இந்த குணங்கள் அத்தனையும் பெரிய பிராட்டியாருக்கு உண்டு. அதை சொல்றதுக்கெல்லாம் இந்த குணத்தை இப்போ எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி குணங்கள் மொத்தமும் இந்த பிராட்டிக்கு உண்டு. அதனாலே அம்மா நீயும் பெருமாளும் சேர்ந்த தத்துவம், அதாவது ஒரு மிதுனமே உத்தேசியம் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்ட இந்த அபுத சித்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய இருப்பானது பெருமாள்கள் பெருமாளுக்கு என்ன குண திருக்கல்யாண குணங்கள் உண்டோ அத்தனையும் உனக்கு உண்டுமான்னு சொல்லி சுவாமி தேசிகன் மனசில் வாங்கிண்டு, இதனாலே நீ ரொம்ப மேன்மைப்பட்டவள், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு நான் அசக்தனாயிருக்கேன், அம்மா சக்தி இல்லாதவனாயிருக்கேன், அதனாலே உன்னை என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு மனசில் வாங்கிட்டார். அதான் இப்போ ஆவிர்பாவகா கலசதலசே வத்வரேவாபி யஸ்யாஹ அத்வரேவாபி. எங்கே பிராட்டி அவதாரம் பண்ணாள் சுவாமிங்க, திருப்பாக்கடலிலே கலச ஜலதௌ அப்படின்னர். பிராட்டி அவதரித்த இடம் எதுன்னா திருப்பாக்கடல். எப்படின்னா திருப்பாக்கடலே காமதேனு வந்தது, நாலவசிய அசங்கேய வஸ்துக்கள், எண்ணற்ற வஸ்துக்கள் திருப்பாக்கடல் களையும் போது வந்தது. பிரஜானாம் க்ஷீரம் தாத்தும்னு சொன்னான். எத்தனையோ விஷயங்கள்லாம் அங்கேருந்து வந்தது. பிராட்டியும் வந்தா. எப்படி வந்தானா, பசியதாம் சர்வ தேவானாம் யஜௌ வக்ஷஸ்தலம் ஹரே அப்படின்னா, திருப்பாக்கள பெருமாள் களையிற இந்த பக்கம் அரக்கர்கள், பெருமாள் ஒரு பக்கம், பெருமாள் பல ரூபாய் இருந்து களைஞ்சு கொடுத்தான். மலைகளை கொண்டு மீது வருமீன மாலை மறவாது இளஞ்சன்மணனேன்னு சொன்னார். இப்படியாக பெருமாள் திருப்பார் கடல் கடையிறதையே தனியாக ஒரு பதிகமாகவே கொடுத்துருக்கார் ஆழ்வார். இப்படி தேவர்களும் மசுரலும் திருப்பாக்கடை கடையும் போது ஆலகால விஷம் வந்தது, கற்பக விஷம் வந்தது, காமதேனு வந்தது, இன்னும் எண்ணற்ற பொருள்கள்லாம் வந்துட்டே இருக்கு. முத்து ரத்னம் பவளம் வைரம் எல்லாம் அதுலேருந்து வருது. பிராட்டியும் அங்கேயிருந்து அவதாரம் பண்ணா, பரம காந்தியோட பரம கல்யாண குணங்களோட அவதாரம் பண்ணிவரா. அவருடைய பிறந்தகமானது திருப்பாற்கடல். அப்போ பசியதாம், எல்லாரும் பார்த்துட்டு இப்படி ரூபவதியா ஒத்தி வராளே, திருப்பாக்கடல்லேருந்து வராள், இவளை நாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. பசியதாம் சர்வதேவானாம் அப்படின்னா, சர்வதேவ ராட்சசாலும் பார்க்கறா, தேவர்களும் பார்க்கறா. அங்கே எஜவு வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னா, அவள் என்ன பண்ணா அந்த பொண்ணு, ஆனால் அவளை பார்க்காதவ யார், ஒரே ஒரு சுவாமி தான் பார்க்காம இருந்தா, அதுதான் பெருமாள். அவர் கடலை கடந்த ஆயாசம், தன்னுடைய கேசங்கள் குலுங்க சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி பெருமாள் அந்த சுருண்ட குடலோட வேர்வையோட அப்படி பார்க்கிறார். அந்த பக்கம் திரும்பி நின்றுக்க, இவ அங்கேருந்து வந்து இந்த ஒரு புருஷன் மட்டும் என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறானே,
எப்படி இவன் என்னை பார்க்காம போடுவான்னு எதிர்பக்கம் போய் பார்த்தா இவர் இவர்தான் சர்வநாதன், சர்வலோகங்களுக்கும் நாதன், இவள்தான் எனக்கு சரியான ஜோடின்னு சொல்லிட்டு யஜவு வக்ஷஸ்தலம் ஹரேக நேராக கிரிகிடுன்னு ஏறி போனா பெருமாள் மேல. போய் பெருமாள் திருமாவிலே உட்காந்துட்டா, அதான் வக்ஷ பீட்டி மதிபிதயினோன்னு மது ஸ்லோக சாச்சார் இல்லையா, அது விஷயம் இங்க சொன்னார். கலச ஜலசௌ அத்வரே வாபியஸ்யாஹ, இப்படி பிராட்டி அங்கே அவதாரம் பண்ணிட்டா. அதான் விஷ்ணு வக்ஷஸ்தலம் ஏவ, அங்கதான் இருப்பேன் அகலகில்லேன் இறையுமென்று அலருமேல் மங்கை உரைமாறுவா அப்படின்னு. அதாவது அது என்னன்னா, தஸ்யாக உச்சிதம் ஸ்தானம், அந்த இடம்தான் பிராட்டிக்கு உச்சிதமான ஸ்தானமாக இருக்கு வாசம் பண்ணுறதுக்கு. அதாவதுதான் அதுதான் சத்தியமும் கூட, அதுதான் வேதமும் கூட. தஸ்யாக நியமனம் ச சித்தையே தான் சொன்னார். அதாவது அவருடைய நியமனத்தின் பேர்லேயே பெருமாள் எல்லாத்தையும் செய்கிறான். இந்த யாதொருவள் இந்த திருப்பாற்கடல்லேருந்து அவதாரம் பண்ணாலோ, அவள் பெருமாடு வக்ஷஸ்தலத்தை அடைந்தாள், அவளுடைய தஸ்யாக நியமனம் ச சித்தயேத்தன்னு சொன்னான். அதாவது அவருடைய நியமனத்தின் பேரில் தான் எல்லாம் பெருமாள் பண்றார். அதாவது திருவானை நின் திருவானை கண்டான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் நமக்கு திருவாய் மொழியில கடைசியில் எடுத்து காடுறார். அதனால இந்த பிராட்டி ரொம்ப முக்கியமானவள். ஏன்னா அவள் பெருமையை சொல்றார் இந்த இடத்துல சுவாமி தேசிகன். அவதரித்தது திருப்பாக்கடல் அப்படின்னு சொன்ன சரி. அப்புறம் யாக பூமி அப்படின்னு போட்டிருக்கார். என்னன்னா அத்வரே வாபி அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்கார். யாக பூமி, பெருமாள் தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். அதாவது தசரதாத்வரே ஆவிர்பூதம் ராம விக்கிரகோ விக்கிரகோபதாபூதம் பாயசம், பாயசம் யாகத்திலேருந்து புத்திரகாமையாட்டி யாகத்திலேருந்து வந்தது அந்த பாயசத்தை கொண்டு கொடுத்தா, அதை வந்து அது பத்திரிகைகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக ராமன் அவதாரம், யஜ்யத்திலேருந்து வந்த பாயசத்தின் மூலமாக அவதாரம். அப்போது பெருமாள் யஜ்யத்திலேருந்து வந்தவர்னு அர்த்தமாகுது. பாயசம் ஒரு வியாஜியந்தான், பெருமாள் யஜ்யத்திலேருந்தா வந்தார். பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே சுகலேசமெண்ணிய சுழ்வின தீர்க்க துணிந்தயனார் அகலாத வன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல். அயமேத வேதி அயன், அயமேத வேதி பிரம்மா பண்ண வேதி யாகத்தின் பலனாக புகழோங்கு பொன்மலையன்றதோ புண்ணிய கோடியுடன், புகழோங்கு பொன்மலையான புண்ணிய கோடி இருக்கே அந்த புண்ணிய அத்திமலையிலே புண்ணியகோடி விமானத்தோடு புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதேன்னு வரதனுக்கு பாசம் சுவாமி தேசம் கொடுத்தார். அதே மாதிரி ராமாவதாரத்தில் அந்த ரகுவம்சத்துக்கு ஒரு ரத்த தீபமாய் பெருமாள் அக்னியிலேருந்து அவதாரம் பண்ணி பாயசம் சாட்டு வந்ததுன்னா ஒரு வியாஜியம், ஒரு சின்ன காரணம் அது, அவ்வளோதான். பெருமாள் அந்த புத்திரகாமேட்டி ஆகத்தில் தான் அவதாரம் பண்ணு நீ அவன் மனசில் வாங்கிட்டான், அதனாலே அங்கேருந்து வந்த. ஸோ இவ இப்போ இந்த பெருமாள் இப்படி அவதாரம் பண்ணேரே பெருமாளோட பிராட்டி என்ன தாட்சியான சுவாமி அப்படின்னா இல்லை அப்படின்னா, ஏன்னா அத்வரே வாபி அப்படின்னு சுவாமி தேசிக்கிறீங்க. அதாவது எப்படி பெருமாள் இந்த யாகத்தின் பலனாக அவதாரம் பண்ணேரோ ராமாவதாரம் பண்ணேரோ சீதையும் அப்படியே அவதாரம் பண்ணுறாள். பெருமாளாவது யாகத்திலே வந்து அந்த கௌசலனுடைய கௌசலதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு சொல்லும்படியாக கௌசலின் வயிற்றுலேருந்து அவதாரம் பண்ணார், வெளில வந்தார் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இங்கே சீதா பிராட்டி அயோனிஜையா அவதாரம் பண்ண, யார் வயிற்றுலையும் பிறக்கலை, அவளே அந்த யஜ்ஞ பூமியிலேருந்து அவளே வெளில வந்தாளிங்கே, அதான் அத்வரே வாபி, யாக பூமியிலேருந்து வந்தவளாச்சே. இயம் சீதா கர்மணோகை சந்தித்தமாசிதாக ஜனகாதயகா ஜனகர் சக கர்மயோகினகா, என்னன்னா அவர் கர்மயோகம் பண்ணுறவர். எப்பயுமே வேதத்திலே சொல்லப்பட்டதாக கர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பூமியை ராஜ்யமாக உடையவர் இந்த ஜனகர். அப் ஏன்னா அப்படிப்பட்ட அந்த நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணி தர்மத்தையே தன் உயிர் மூச்சாக கொண்டவர் தான் ஜனக. அவருக்கு புத்திரியாக அயோனிஜையாக
புத்ரீனாம் பவித்ரம் என்று சொல்லப்பட்டு இந்த சீதா பிராட்டி அயோனிஜையாய் அந்த பூமியிலே யாக பூமியிலே எப்படி ராமன் வந்து அவதாரம் பண்ணார் யஜ்யத்திலேருந்து அதை போலே இந்த பிராட்டியும் பெருமாளுக்கு ஒரு மாத்திரையும் குறவின்றி பவித்ரானாம் பவித்ரம் அப்படின்னு இவ இந்த புத்ரி அந்த ஜனகருக்கு மகளாய் பிறந்து யஜ்ய பூமியிலே பிறந்தாள். அதனாலே அத்வரே வாபி யஸ்யாஹ ஸ்தானம், அவளுடைய ஸ்தானம் என்னன்னா அப்படின்னா சரசி ஜவனம் அப்படின்னு. சரசி ஜவனம் தாமரைக்காடு. இந்த தாமரைக்காடு பெருமாளுடைய திருமார்பும் தான் அவளுடைய வக்ஷஸ்தலம். இவள் இந்த புஷ்பத்தில் எப்பயுமே வீட்டிருக்கக்கூடியவள். இப்படிப்பட்ட குணத்திலே அளவிட முடியாத இருக்கக்கூடியவளான இந்த பிராட்டி திருப்பாக்கடலை அவதரித்து யாக பூமியிலேயும் ராமாவதாரத்தை ராமனுக்கு சரிசமமாய் நாம் இருவரும் ஒரே தத்துவம் அபதக்ஷித்தம் என்று காட்டி அந்த தாமரைக்காலும் பெருமாளுடைய திருமார்பை இருப்பிடமாக கொண்ட எவளொருத்தியோ அவ சமிருத்தியும் முழு லீலா விபூதியும் போக விபூதியும். லீலா விபூதினா இந்த லோகம், போக விபூதின்றது ஸ்ரீவைகுண்டம். அதற்கும் அளவிறந்த குணவதியாய் எம்பெருமானை போல் என்பரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன் புகழ் நாரணன் தின் கடல் சேரேன்னு சொன்னே சுவாமி நம்மாழ்வார். அப்படி எண்ணற்ற குணங்களை பெருமாளைப் போலே உடையவளான இந்த மகாலட்சுமி அப்படிப்பட்ட உன்னை அந்த ரொம்ப மேன்மை புரிந்தவளான உன்னை அடியேன் சித்தறிவாளனான அடியேன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண கடவேன் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் தன்னுடைய தாழ்ச்சியை வந்து இந்த ஸ்லோகத்திலே காட்டுற. புவன வக்கீலத்துக்கும் இவள் அதிபதி. புவன வக்கீலம் அப்படின்னு மங்கள ஸ்லோகம் சீபாஷத்தை எடுக்கலாம். மங்கள ஸ்லோகத்தில் அதை மாதிரி உள்ளே போனால் ரொம்ப நாழி ஆகும்போது தசரத சக்கரவர்த்திக்கு எப்படி பெருமாள் அந்த யஜ்யத்திலேருந்து ஆவிர்பூதிச்சு ஆவிர்பூதம் பண்ணேரோ அதை போலவே இந்த பிராட்டியாரும் இந்த ஜனகருடைய கர்ம பூமியான அந்த எப்பயுமே தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடியவள். ஏன்னா ஜனகராஜ்யத்தை திடீர்னு தீ பிடிச்சுண்டுதான். அப்போது ஜனகராஜ்யத்தில் அந்த மலப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய யோகிகள் தபஸ்விகள்லாம் ஐயோ தீ நம்மளை சுற்ற போகுதுன்னு சொல்லிட்டு தான் அவள்கிட்ட என்ன சொத்து இருக்கும் சுவாமி, ஒரு ஒரு மர உரி வஸ்திரமோ இல்லை ஒரு காஷாய வஸ்திரமோ ஒரு கமடலில் தான் வச்சுருப்பாள், வேறு ஒன்றும் அவள் சொத்து கிடையாது, அதெல்லாம் வீணா போடப்பதும் தூக்கின் ஓடிடலாம். ஆனால் ஜனகர் என்ன பண்ணார் சுவாமி, அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாராம். தன்னுடைய மொத்த அனுஷ்டானத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்து என்ன சமாச்சாரம் கேட்டாராம். அப்படி தன்னுடைய அனுஷ்டானத்தை அதான் ராஜ்யம் மொத்தம் தீபத்தி எரியுதுன்னு சொன்னால் கூடும் தன் அனுஷ்டானத்தை விடாதவர் அவர். அது கர்மயோகி. அப்படிப்பட்ட கர்மயோகிக்கு புத்திரியாய் பவித்திரமான புத்திரியாய் பெருமாளுக்கும் ஒரு மாத்திரையும் குறையாமல் அவதாரம் பண்ணவர்தான் இந்த ஜனகபுத்திரியான சீதா பிராட்டி. அதனால்தான் தர்மத்தை பெருமாள் தர்மோ நிகிரகவான் தர்மஹா. அப்படி பெருமாள் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ராமன் இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ. ஏ ராமா, இவள் வந்து என்னுடைய பெண் சீதா. இயம் சீதா, இவள் வந்து என்னுடைய புத்திரி. நீ பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கு இவள் வந்து உபகாரமாயிருப்பாள், பக்கத்தில் நிற்பாப்பா. சகதன்ம சரீதவன் சாதிச்சு ஜனகர் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் சீதா பிராட்டியம். அதனாலே அப்பனா பெருமாளுக்கு ஒரு மாத்திரையும் குறையாதவள் இந்த பெரிய பிராட்டியார். பெருமாள் தான் வசதி, பிராட்டி வசதி இல்லைன்னு சொல்லக்கூடாது வாயத்தர். ரெண்டு பேரும் ஒரே தத்துவம். ரெட்டை வாழைப்பழம் பார்த்துருக்கோம் நம்ம, அது என்ன பண்ணும், ரெண்டு பழம் இருக்கும் ஒரே தோல் சுற்றி இருக்கும், தோலை சுற்றினா ரெண்டு பிரித்தா ரெண்டு பழம் கீழே வந்துடும். அதே மாதிரி அதாவது சாதி சாமானிய திருஷ்டாந்தத்தை பெருமாள் பிராட்டிக்கு சொல்லக்கூடாது, ஆனால் இப்படி சொன்னால் புரியுன்றது கோசம் அடிக்கணும் அப்படி பண்ணுற. அதனால ரெண்டு பேரும் ஒரே தத்துவமாக இருக்கு. அபுதக் சித்தமானது பிரிக்க இயலாத தத்துவம். எந்த அவதாரத்திலையும் எந்த ஸ்திதியிலேயும் எந்த ஒரு காரியம் பண்ணும்போதும்
பெருமாள் எப்படி எப்படி அவதாரம் பண்ணாலும் இம்மையிலையும் வறுமையிலையும் அவா எப்பயுமே பிரியறதில்லை. அதனாலே நமக்கு வெறும் நாராயணன் உத்தேசம் இல்லை, பிராட்டியும் ரொம்ப உயர்ந்த தத்துவமானவள், அதனால ஸ்ரீமன் நாராயணனே உத்தேசியம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இங்க பிராட்டியுடைய பெருமையை சுவாமி தேசிகன் மனத்துல வாங்கிட்டு தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை தன்னுடைய தன்னால் வார்த்தை சொல்லி உன்னுடைய குணசாகரத்தை என்பரு கன்னடத்தை என்னால் அளவிட்டு சொல்ல முடியாதுமா, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, அதனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் அல்பனா இருக்கேன்னு சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாம நிற்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை நம்ம நாளைக்கு சேவிக்கும் போது இதுலேருந்து கண்டினியூ ஆகும் விஷயங்கள். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.